ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரு 4 2023 நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க, 24 வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ இந்த 2023 நவம்பரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இப்போ ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ December 15 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நேற்று நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி December 16 தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாகவே வரல. ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா December 15 டோட்டலாகவே அந்த டே ஃபுல்லாகவே வரல. ஹோல் டே வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி December 16 தான் நான் வீடியோ போட்டுருக்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் ரெண்டு நோட்டிஃபிகேஷன், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் கன்ஃபார்மாக வந்துடும், பிப்ரவரியில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அட் தி சேம் டைம் ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா December 15 கன்ஃபார்மாக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இது ரெண்டுமே வந்து நடக்கலை, புரியுதுங்களா? இது ரெண்டுமே வந்து நடக்கலை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன தான் நடக்கும்? இப்போ இதை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சமாக நிறைய பேர் படிக்கிறாங்க. அதில் 50,000 பேர்லேருந்து 100,000 பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக காம்படேட் பண்ணுற அளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நிறையா பேர் ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 500,000 பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,00,000 பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த தடவை கொஞ்சமாக 25 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னபடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணவே இல்லை. நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் விடலை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிப்ரவரி, சரி, இப்போ டிசம்பர் வந்து 16 ஆயிடுச்சு. இப்போயே வந்து அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் பாதிக்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. December 15 வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ ஆனுவல் பிளானர் விட்டாங்களா, அது கூடயே வந்து குரூப் 4 எக்ஸாம் வருமா, அல்லது ஒரு 2-3 நாளில் அல்லது இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஏன்னா எது வேணாலும் மாறலாம். இவங்க வந்து சொன்ன டேட்டில் வந்து எந்த எக்ஸாமும் விட்டது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கூட வரலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். எதையும் வந்து ஆனுவல் பிளானர் பார்த்தா நம்மளுடைய டவுட்டு கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணால் அதையும் செய்யலை, இதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விரக்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ TNPSC குரூப் 4க்கு எதிர்பார்த்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இப்போ குரூப் 2 ரிசல்ட்டோட அப்டேட் நேற்று கொடுக்குறாங்க. December 15 வந்து பார்த்திங்கன்னா விரைவில் குரூப் 2 ரிசல்ட் வெளியே மெயின்ஸ் ரிசல்ட் வெளியாகிறதுக்கான டேட் அனௌன்ஸ் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. அப்பயும் வந்து விரைவில் டேட் தான் அனௌன்ஸ் செய்யப்படுமா குரூப் 2க்கு? ஓகேங்களா? அப்போ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான டேட்டோ அல்லது ஆனுவல் பிளானரோ அல்லது குரூப் 4 நோட்டிஃபிகேஷனோ அதை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ எப்போ தான் வரும், ஆனுவல் பிளானர் எப்போ தான் வரும்? ஓகேங்களா? இல்லை படிக்கலாமா இல்லை வேணாமா, புரியுதுங்களா? அப்படிங்கிறது ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட இது இருக்குது. என்னையே வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருக்குறாங்க, படிக்கிறதுக்கே விருப்பாதுங்க சார், படிக்கலாமா வேணாமா, புரியுதுங்களா? படிக்கலாமா, திரும்ப படிக்கிறதுக்கு இதாக இருக்குது, படிக்கலாமா வேணாமா, இவங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, என்ன ஏதுன்னு ஒன்று சொன்னதை கரெக்டாகவே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னையே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நவம்பர் மாதம் கண்டிப்பாக November 2023 கண்டிப்பாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட்டு நவம்பர் மாதம் வரல. ஓகேங்களா? நவம்பர் மாதம் வரல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை, அவங்க வந்து சொன்ன மந்த்லேருந்து அடுத்த மந்த் தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டுருக்காங்க. அவங்க ஆனுவல் பிளானரில் சொன்ன மந்த்லேருந்து அடுத்த மந்த் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டுருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த மாதம் டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் விடணும். ஓகேங்களா? டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் விடணும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்க்கலாம், இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஓகேங்களா?
அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸாம் புயல் அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு காரணம் கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு டிசம்பர்லேயும் கூட இவங்க விடுவாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ நவம்பரில் வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை, அப்பயே வந்து அவங்க வந்து என்ன பண்ணல, நோட்டிஃபிகேஷன் விடல. இப்போ டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்குது. அப்படிங்கும்போது இந்த டிசம்பர்லலாம் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டவுட்டு. பட் ஆனால் அவங்க வந்து டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் விடலாம் ஓகேங்களா. டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு கண்டிப்பாக மார்ச்சில் என்ன பண்ணலாம், எக்ஸாம் வைக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சான்ஸு, அதாவது பிஃபோர் எலெக்ஷன். புரியுதுங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் வச்சு அவங்க முடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா, டிசம்பர் டு மார்ச் அதாவது ஒரு 90 நாள் கேப்பில் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 நாள் எண்பது நாள் கேப்பில் கூட என்ன பண்ணலாம், எக்ஸாமு வைக்கலாம். அதாவது ஜனவரியில் விட்டு கூட மார்ச்சில் என்ன பண்ணலாம், எக்ஸாமு வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கான, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் எண்டுலேயோ அல்லது ஜனவரியில் ஃபஸ்ட் வீக்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு என்ன என்ன பண்ணலாம், மார்ச் எண்டு அந்த மாரில வந்து எலெக்ஷன் வைக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரலில் எக்ஸாம் வைக்க முடியாது, இங்கே ஜூனில் எக்ஸாம் வைக்க முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதமும் வைக்க முடியாது, இந்த மாதமும் வைக்க முடியாது, இந்த மாதமும் வைக்க முடியாது. புரியுதுங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச்சில் எக்ஸாம் நடத்தலாம் ஓகேங்களா. மார்ச்சில் எக்ஸாம் நடத்தலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிசம்பர் எண்டோ அல்லது ஜனவரியோ என்ன பண்ணியாகணும், நோட்டிஃபிகேஷன் விட்டாகணும். புரியுதுங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் மெத்தடு ஓகேங்களா. கண்டக்டிங் குரூப் ஃபோர் எக்ஸாம் பிஃபோர் எலெக்ஷன். புரியுதுங்களா, அப்படி இல்லை இது நல்ல, இது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய சான்ஸ் தான் இது. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பாசிபிலிட்டியான சான்ஸ் அவங்க மனசு வச்சா. புரியுதுங்களா, இதை வந்து நடத்தலாம், இப்படி நடத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்சு ஓகேவா. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கிடையாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷனே விடுவாங்க. புரியுதுங்களா, மார்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை விட்டு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏப்ரல் அதேமாரி இந்த மே அதேமாதிரி இந்த ஜூன் இது மூணையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம். அந்த 90 நாள் இடைவெளி விடுவாங்க பார்த்திங்களா, ஆமாம், ஸ்டடீஸ்க்கு அந்த 90 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாதம் தான். அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மாதம் எலெக்ஷன் மாதம் எலெக்ஷனுக்கு அடுத்த மாதத்தை வந்து இப்படி 3 மாதத்தை கழிச்சுட்டு ஜூலையில் வந்து எக்ஸாம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா. இந்த சான்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் சான்ஸ், இதுதான் நடக்கும். புரியுதுங்களா, இதுதான் நடக்கும் ஓகே. ஸோ இது இதனுடைய எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க சொல்லலை இன்னும். புரியுதுங்களா, இதை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே அவங்க வந்து என்ன பண்ணல, ஆனுவல் பிளானர்லையோ இல்லை இப்படி தான் நடக்குங்கிறத ஒரு அறிக்கை மூலமாகவே எதுவுமே நடத்தலை. இதுக்கு முன்னாடி பேசுனது நவம்பரில் நோட்டிஃபிகேஷன், பிப்ரவரியில் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு குரூப் ஃபோர் பற்றி எதுவுமே வரல, ஆனுவல் பிளானரும் வரல ஓகேங்களா. ஸோ அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% இந்த சான்சஸும் இருக்குது ஓகேவா. டிசம்பர் எண்டோ அல்லது ஜனவரி ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு மார்ச்சில் வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு. டிசம்பர் எண்டுலேயே நோட்டிஃபிகேஷன் விட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் எண்டு, புரியுதுன்னா மார்ச் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதனால் எதை எதிர்பார்த்து படிங்க, நாம் எதிர்பார்த்துக்கலாம். புரியுதுங்களா, அவங்க அஃபீஸெலாம் சொன்னால் என்ன சொல்லலாம் என்ன. புரியுதுங்களா, அவங்க சொன்னதெல்லாம் வந்து வரவே இல்லை, அதனால் நாம்ளே வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் டிசம்பர் எண்ட்லேயோ அல்லது ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேயோ வரல அப்படின்னா கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் தான். மார்ச்சுக்கு போயிட்டு நான் சொன்ன மாரி வந்து ஜூலையில் போன வருஷம் மாரியே, போன 2022 ஜூலை புரியுதுங்களா நடந்துச்சுல, அதேமாரி 2 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா, 2 வருஷத்துக்கு போன வருஷம் எந்த எக்ஸாமுமே இல்லை, இந்த வருஷம் 1 வருஷம் விட்டு இப்போ 2வது வருஷம் ஆகி போச்சு. ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் தான் ஓகேங்களா. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குரூப் ஒரு எக்ஸாம் நடத்துறதுங்கிறது ஒரு ரொம்ப வருஷம்தான் சொல்கிறோம். புரியுதுங்களா, அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் தானே ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வரும். புரியுதுங்களா, அவங்க சொன்ன டிசம்பர் 15th வராமல் இருக்கலாம் ஓகேங்களா, வரல. இன்றைக்கி டிசம்பர் 16 ஆயிடுச்சு, அது இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது இந்த எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், வரலாம் ஓகேங்களா. ஸோ ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2 வந்துடும், அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா. அதுவும் இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளேயே என்ன ஆயிரும், இந்த ஆனுவல் பிளானர் வந்துடும்.
ஓகே. ஸோ அவங்க சொன்ன டேட் நம்ம எதிர்பார்க்கலனாலும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் ஓகேங்களா கண்டிப்பாக அனுப்பி பிளான் 1000 வந்துடும் ஓகேங்களா. போன தடவை கூட அவங்க சொன்ன டேட்லேருந்து அடுத்த நாள் தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனுவல் பிளானரும் வந்துடும். குரூப் 4 எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன 2 பாசிபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதனால் நம்ம வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வேணாம், அவங்க வந்து சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அவங்க எப்போ வேணாலும் சொல்லிட்டோம், எனக்கு லேட் ஆனதே ஆயிடுச்சு, புரியுதுங்களா, லேட் ஆனதே ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன போய் ஒரு பெரிய அவங்க சைட்லேருந்து என்ன எதிர்பார்த்துட்ருக்கணும். அதனால் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், அது வரட்டும். கண்டிப்பாக பிஃபோராகவும் எலெக்ஷன் பிஃபோராகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. டிசம்பர் 8ல நோட்டிஃபிகேஷன் விட்டால் கண்டிப்பாக மார்ச் அதுக்கான காலகட்டம் பக்காவாக இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்படி இல்லை அப்படின்னா மார்ச்சில் விட்டு எலெக்ஷனை தாண்டி ஜூலையில் நடத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 2 சான்சஸ் தான் ஓகேவா. அதனால் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டக்குன்னு டிசம்பர் 8 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ப்ரிப்ரேஷன் நீங்கள் வந்து பக்காவாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் நல்லா பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு அது நம்மளுக்கு தேவையே இல்லை ஓகேவா. ஸோ அவங்க வந்து சொன்னாலும் லேட்டாக தான் விடுறாங்க. அப்போ அதை பற்றி நம்மளுக்கு அவசியமே இல்லை, நம்ம ப்ரிப்ரேஷனை என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனுவல் பிளானரும் கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 8-9லேருந்து எப்போ வேணாலும் வரும், டிசம்பர் 16லேருந்து என்றைக்கு வேணாலும் ஆனுவல் பிளானர் வந்துடும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் மேக்ஸிமம் அதுக்குள்ளே ஆனுவல் பிளானர் வந்துடும். இன்றைக்கே வந்தாலும் ஆச்சரிய பார்த்துக்கல ஓகேவா. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடீஸ் விடாதீங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா, ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, எல்லாம் உங்களுடைய வேலையை பார்த்துட்டே இருக்குங்க ஓகேவா. அது வந்து வரும், வர வேண்டிய நேரத்தில் வரலினாலும் கொஞ்சம் லேட்டாகவாவது வந்து சேரும் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.